வணக்கம் ஜனங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மனோஜஸ் ரிமார்க். இன்னைக்கு என்ன படம் பற்றி நான் ரிமார்க் சொல்ல போகிறேன்னா, 2018 ரிலீஸ் ஆன தி ப்ரொஃபஸருங்கிற ஒரு நீட்டான மூவி பற்றி தான் இன்னைக்கு வந்து நான் ரிமார்க் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த படத்தில் யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ரிமார்க் சொல்லிடுறேன். ஜானி டெப் வந்துட்டு ரிச்சர்டுங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்துட்டு இவர் காலேஜ் ப்ரொஃபஸராக வந்துட்டு ரோல் பண்ணியிருக்கிறாரு. இது இந்த படத்துக்கு ஹீரோவும் இவர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேனி ஹஸ்டனுங்கிறவர் வந்துட்டு பீட்டருங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்துட்டு நம்ம ரிச்சர்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவரும் ப்ரொஃபஸராகவும் ரோல் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒடிசா யங் வந்துட்டு ஆலிவியாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ரிச்சர்டோட டாட்டராக வந்துட்டு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி டிவிட் வந்துட்டு வெரோனிகாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ரிச்சர்டுக்கு வந்து ஒய்ஃபாக வந்துட்டு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன ரிமார்க்னா, ஜானி டெப் வந்துட்டு இதில் தாங்க முக்கியமான இதே இவர் தான். ஸோ வந்துட்டு இவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும், எதுவும் சொல்கிற மாதிரியும் இல்லை. ஏன்னா வேறு லெவல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஜனங்களே. ஒரு நோயாளி அவங்க ஃபேஸ் எப்படி டல்லாக வச்சுக்கணும், அப்புறம் அவருக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது ஜனங்களை. எப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த ஒரு டார்க் ஹியூமர் மாதிரிலாம் பண்ணுவார். சீரியஸான ஸ்டேஜில் சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் கூட சின்னதாக அந்த ஒரு காமெடியாகவும் ஒரு ஹியூமராக வந்துட்டு அவர் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து எக்ஸ்ப்ரெஷன்லேயும் சரி, டைலாக் டெலிவரிலையும் சரி, அவர் அந்த மாதிரி கொடுக்கறனால அது அவரோட ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு நோயாளிங்கெல்லாம் அவங்க ஃபேஸ் வந்துட்டு எப்படி டல்லாகும், அவங்க எப்படி டல்லாகவும் வச்சுப்பாங்க, அந்த ஒரு அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஜனங்களே. அந்த எக்ஸ்ப்ரெஷனும் சரி, ரொம்ப ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி, அந்த ஒரு போக 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 அந்த நோயாளி வந்துட்டு நோய் இப்போ பெருசாக பெருசாக அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நமக்கு அந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜானி டெப்போடது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டிங் இந்த படத்தில் சொல்லலாம். நம்ம வந்துட்டு மற்ற படத்துலலாம் பார்த்துருப்போம், அதுலலாம் அவர் வந்து ஸ்பெஷலாக அந்தந்த படத்துக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்துட்டு அது ஒரு புதுசாக காட்டியிருக்காரு ஜனங்களே. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டர் கேரக்டர் பண்ணவரும் சரி, ஒலிவியா, வெரோனிகா, இவங்க மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு அலாட் பண்ண கேரக்டர் வந்து எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் இருக்குது. பெருசாக வந்து சொல்கிற மாதிரிலாம் இருக்காது ஜனங்களே. ஆனால் அந்த ஒலிவியாங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனெல்லாம் சூப்பராக, அந்த ஒரு அப்பா பொண்ணு பேசுகிற சீன் வரும் ஜனங்களே, அந்த ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஜானி டெப்பும் சரி, ஒடிசா யங்கும் சரி, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டில் போகும். சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒடிசா யங் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் அவங்க வர்றாங்க போகிறாங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னன்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் கேரக்டர் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ஒரு ஜனங்களே, அந்த சர்ச்சில் வந்துட்டு ரெண்டு பேர் கான்வர்சேஷன் போகும். யாருக்கு யாருக்கு, ஜானி டெப்புக்கும் அதாவது ரிச்சர்டுக்கும் பீட்டருக்கும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த கான்வர்சேஷனில் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறது, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறானே, நம்மளால் எதுவும் பண்ணவும் விடமாட்டார் ரிச்சர்டு, பட் இருந்தாலும் எதுவும் பண்ணவும் முடியாமல் அவரோட அந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு பாசம் இருக்குல்ல ஜனங்களே, அந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை சொல்லி அதை அழகுபடுத்தன்னே தெரியல ஜனங்களே. ஆனால் அவ்வளோ ஒரு பாசம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ பாசம் வந்துட்டு கொட்டுற அளவுக்கு கொட்டுவார். சொல்லப்போனால் கொட்டுவார். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்குல்ல ஜனங்களே, அந்த பீட்டருங்கிற கேரக்டர் வந்துட்டு அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த மூணு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க. இல்லை டாப் நாச்சுன்னு சொல்கிறது யாருன்னா ஜானி டெப் தான். என்னத்தான் அவர் வந்துட்டு அவர் சோகம் உள்ளேயே இருந்தாலும் இடையில சின்ன சின்ன காமெடியை ரியாக்ஷன்லாம் பண்ணுறது, ஜாடை காட்டுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் ஜனங்களே. ஆட்ஸ் ஆஃப் சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியும் இந்த ஸ்டோரி பற்றி ரிமார்க்ஸ் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்துட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பெயின் ராபர்ட்டுங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி தான் ஜனங்களே, நம்ம ஆல்ரெடி கேட்ட ஸ்டோரி தான். என்னென்னா ஒரு ப்ரொஃபஸரு, அதாவது ரிச்சர்டுக்கு வந்துட்டு லங் கேன்சர் இருக்கும் ஜனங்களே. அவர் வந்துட்டு 6 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவார். நம்ம ரிச்சர்டும் பார்த்தீங்கன்னா அந்த சோகத்திலேயே இருப்பார். அப்புறம் வீட்டில் பேசுகிறப்ப அவருக்கு ஒரு உண்மை தெரிய வரும். என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம ரிச்சர்டு வேலை செய்கிற அந்த காலேஜோட பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார். அவங்க கூட ஒரு இல்லீகல், அதாவது கள்ளக்காதல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால அந்த ஒரு உண்மை உடையும். இன்னொரு உண்மை என்னென்னா நம்ம ரிச்சர்டோட பொண்ணு வந்துட்டு ஒரு லெஸ்பியனாக வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஒரே சபையில். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆனால் அந்த விஷயமெல்லாம் கேட்குறப்ப வந்துட்டு நம்ம ஜானி டெப், அதாவது ரிச்சர்டுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருக்காது. ஓ அந்த மாதிரி தான் அவரோட ஒரு ரியாக்ஷனும் இருக்கும். ஸோ போக 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 பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம், அதாவது அந்த 6 மாதத்தில் அவர் இறந்துருவாருன்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த இறக்குற வரைக்கும் அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி கடந்து போகிறாரு, ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போகிறாருங்கிறது தான் ஒரு ஸ்டோரியே ஜனங்களே. ஸோ இதுதான் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஏற்கனவே கேட்ட ஸ்டோரி தான் ஜனங்களே. ஸோ பெருசால பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எதுவும் காட்டின மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி நான் ரிமார்க் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஜனங்களே. ஏன்னா வந்து ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமனான ஒரு கண்டென்ட்டு தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஜனங்களே. ஒரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரையே ஒரு சில டாபிக் மாதிரி சப்டைட்டில் மாதிரி சொல்லலாம் ஜனங்களே. ஒரு சப்டைட்டில் கொடுத்தா அந்த சப்டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் சாப்டர் வைஸாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சில படமெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரம் படமும் அந்த சாப்டர் 1ஆக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஜனங்களே. அந்த ஒரு சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஜனங்களே. ஸோ ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம இந்த வேலை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்து பார்க்கலாங்கிற ஒரு ஐடியா தான் ஜனங்களே. இந்த ஐடியா வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது, படம் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே இந்த விஷயம் வந்து காட்டிடுறாங்க, உங்களுக்கு லங் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறாங்க ஓப்பனிங்லேயே. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்தில் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற லூட்டி, அவர் வந்துட்டு அவருக்கு எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஆசையெல்லாம் இருக்குங்கள ஜனங்களே. அந்த ஆசையை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தீர்த்துக்கிறது, அவங்க ஸ்டூடெண்ட்கிட்ட எப்படி இருந்துக்கணும், அதுக்கப்புறம் அவர் செல்ஃபாக எப்படி இருந்துக்கணும், இனி நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அவரோட சின்ன ஆசைகள், அவர் இப்படி இருந்துக்கலாம், அதான் நம்ம சாக போகிறோமே, இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாங்களா சொல்கிறாங்களே ஜனங்களே. அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கார். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாயிரும், அந்த ஒரு கேன்சரோட ரியாக்ஷன் வந்து அதிகமாயிரும். இது இப்படியெல்லாம் இருக்க அப்பையும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது ஜனங்களே. அப்படியே ஒரு அதே லிமிட்டில் இருக்கும். என்ன கொஞ்சம் அதோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் குறைஞ்சிரும். இப்படியே நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் கொண்டு போகிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் சோகமாக கொண்டு போய் அப்படியே கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும் ஜனங்களே. நமக்கு வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனசு ரொம்ப உடைஞ்சிரும். சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அவங்க அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிற அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு விட்டு போவார். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோடு பிரியும் ஜனங்களே. அந்த 2 ரோடு பிரியிறப்ப வந்துட்டு ஸ்டார்டிங்கில் முழிப்பார், இப்படி பார்த்துட்டு அப்படியே முழிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அது ஒரு அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியாது, லைட்டாக 2 சிரிப்பார், ஒரு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் எப்படி போகலாம் எப்படி போகலான்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, அது ரோடும் கூட இல்லை ஜனங்களே, சைடில் 2 பிரியும்ல அதுதான் ரோடு. அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காடு மாதிரி இந்த பச்சை பசைன்னு தான் இருக்கும். அதுக்குள்ளே வண்டியை விட்டு படத்தை முடிச்சிருவாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இடையில இடையில வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா டைலாக்ஸை வச்சுட்டே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறனால கொஞ்சம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜானி டெப்புக்கு தான் டைலாக் வந்து அப்படி திணிச்சு விட்ருக்குறாங்கன்னு தான் எனக்கு ஒரு இது. மற்றபடியில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஜனங்களே. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை விட்டு வர முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு உணர்ச்சி பொங்குற அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் கொடுத்து அதில் அவர் சாகிற மாதிரி கூட காட்ட மாட்டாங்க. அவர் வழி அப்படியே போய்க்கிறாரு, கடைசி காலத்தில் அப்படியே போய்க்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சனால பட்டாசாக இருக்குது ஜனங்களே. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேறு லெவல் தான் சொல்லணும். ஒரு நீட்டான ஒரு படத்துக்கு வந்துட்டு எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமோ, காமெடி எங்கெங்கே வைக்க முடியுமோ அந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு இவ்வளோ ஃபயராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஜனங்களே. இந்த படத்தோட பேக் போனே சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளே தான் ஜனங்களே. வெயின் ராபர்ட்டோட அந்த ரைட்டிங் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனங்களே. சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யார் சினிமாட்டோகிராஃபர்னோ சினிமாட்டோகிராஃபி பற்றி நான் ரிமார்க் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு யார் சினிமாட்டோகிராஃபர்னா டீம் ஓருங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணுன்னா பெருசாலாம் ஒரு இதாக இருக்கா ஜனங்களே, ஆனால் நீட்டாக கொடுத்துருக்காரு. அந்த கேமரா ஒர்க்கெல்லாம் இருக்கட்டும், ஒரு சில சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்கட்டும், அந்த கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப அந்த ஒரு கஷ்டப்படாமலும் கொடுத்துருக்குறாங்க. சேம் டைம் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஜனங்களே. அந்த சர்ச் சீன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட் வச்சுருப்பாங்க. ஓப்பன் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கும் நம்ம ஜானி டெப்புக்கும் வந்துட்டு ஒரு மிட் ஷாட் வைக்கிறது. ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் டாப் ஆங்கிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவருக்கு அந்த நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு மாதிரியாக அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பார், தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி ரியாக்ட் பண்ணுவார். அங்கே வந்து ஒரு டாப் ஆங்கிள் வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயினெல்லாம் ஊற்றிக்கிறப்ப அங்கே ஒரு சில ஷாட்டெல்லாம் வைக்கிறது. இந்த மாதிரி நார்மலான ஷாட்டெல்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. மற்றபடி வந்துட்டு ரொம்ப பெருசாக சொல்கிறக்கெல்லாம் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இல்லை, ஆனால் நார்மலாக நீட்டாக பண்ணியிருக்காங்க சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யார் எடிட்டர்னோ எடிட்டிங் ஒர்க் பற்றி நான் ரிமார்க் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு வந்து யார் எடிட்டர்னா சபீனி எமிலியானிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு வந்துட்டு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் ஒர்க்கு சொல்லப்போனால் நார்மலான படத்துக்கு வந்து எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல. எடிட்டிங் ஒர்க்கு வந்துட்டு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ் காட்டுவாங்க, அந்த பிளேஸ்க்கு அப்புறம் வர சீனுக்கு அந்த டைலாக் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒன்று வரும், அதுக்கு வந்து எல் கட்டோ என்னமோ சொல்லுவாங்க ஜனங்களே, அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ட்ரோ சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. வேறு வந்துட்டு பெருசாக வந்து எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இல்லை ஜனங்களே. அந்த ஒரு பியூட்டிக்காக வந்துட்டு சில எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு தான் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் குட்டுங்கிற ஒரு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு, இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் மியூசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ரிமார்க் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு வந்துட்டு மொத்தம் 2 பேர் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. பிரைஸ் டெஸ்னரும் ஆரோன் டெஸ்னருங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஜனங்களே. ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எல்லாம் பட்டாசாக இருக்கும் ஜனங்களே. வேறு லெவல் பிஜிஎம்மு. நமக்கு வந்துட்டு அந்த எமோஷனை வந்துட்டு அந்த பிஜிஎம் மூலிமா ஏற்றுறாங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் ஜானி டெப்பும் ஒடிசா யங்கும் வந்துட்டு கான்வர்சேஷன் அதுவே ரொம்ப எமோஷனாக இருக்கும். அந்த எமோஷன், அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் தர எமோஷனை ஏற்றி இந்த பிஜிஎம் மூலியமாக நமக்கு வந்து இன்னும் எமோஷனல் கொடுக்குறாங்களே ஜனங்களே. ஸோ பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான ஒரு பிஜிஎம் ஜனங்களே. ரொம்பலாம் டம்மு டம்மு அந்த மாதிரியெல்லாம் சவுண்டெல்லாம் வராமல் கொஞ்சம் அப்படி காதுக்கு இனிமையாக வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில சாங் மாதிரிலாம் வரும் ஜனங்களே. அந்த சாங்ஸும் நல்லா இருக்கும். பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம பிஜிஎம் ஜனங்களே. ஸ்க்ரீன் ரைட்டிங்க்கு ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுத்துருக்காங்கன்னா பிஜிஎம்ல இதில் மியூசிக்கு பட்டாசாக இருக்கும் ஜன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் வந்துட்டு 1 hour 31 minutes வரும் ஜனங்களே. ரொம்ப கம்மியான டியூரேஷன் சொல்ல முடியாது, நீட்டான டியூரேஷன் தான். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அதனால் பெருசாக வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணனால தான் வந்துட்டு ஓகேன்ட்டு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கதையில் வந்துட்டு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கறனால டியூரேஷன் வந்துட்டு நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது ஜனங்களே. நல்ல ஒரு நீட்டான ஒரு இதாக இருக்கிறதுனால டியூரேஷன் வந்து ஓகேவாக தான் எனக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு 10க்கு வந்து 6.7 தான் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஜனங்களே. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல படம் ஜனங்களே. ரொம்ப நீட்டான ஒரு நல்ல படம். அதுக்கு வந்துட்டு ஒரு 7.3 or 4 அந்த ரேஞ்சில் வந்துட்டு கொடுத்துருக்கலாம். பட் வந்துட்டு என்ன இதுன்னு தெரில. 6.7ங்கிறது கூட ஓகே தான். பட் வந்துட்டு படம் பார்க்குறப்ப வந்துட்டு நமக்கு இந்த ரேட்டிங் வந்திருக்குன்ட்டு ஒரு அது ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது ஜனங்களே. ஸோ என்னாலேயும் இதை ஏற்றுக்க முடியல. 7.3 இல்லை 7.4 இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக சின்ன பசங்க வந்து பார்க்கவே கூடாது. நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கிறனால பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 18 minus எல்லாம் யாரும் பார்க்காதீங்க. 18+லேருந்து வேணால் யார் வேணால் பாருங்கள். இந்த படம் வந்துட்டு பேரண்டல் கைட்லைன்ஸ் தான். ஸோ அடல்ட்லேருந்து யார் வேணால் பார்க்கலாம். ஓவராலாக தி ப்ரொஃபஸரோட ரிமார்க் என்னென்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு மைண்ட் செட்டை ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த படம் போய் பாருங்கள். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஜனங்களே. ஏன்னா சில த்ரில்லர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்ஷனாக பார்க்குறனால கொஞ்சம் அந்த ஒரு இதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்துட்டு சில லெசன் எல்லாம் புரியும் ஜனங்களே. கொஞ்சம் அட்வைஸு அந்த மாதிரிலாம் டைலாக் டெலிவரியில் வந்து கொடுத்துருக்கறனால நல்லா இருக்கும். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம அதையவே நினச்சி ஃபீல் பண்ணாமல் நமக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை வந்து நிறைவேற்றிக்கணுங்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த ஸ்க்ரீன் பிளேல கொடுத்துருக்கறனால அந்த மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜனங்களை. இன்னும் எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து மண்டையில் ஓடிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான் ஜனங்களை இந்த படத்தை பற்றி நான் ரிமார்க். உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நல்ல படம் பார்த்துட்டு நான் ரிமார்க் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜனங்களே. பாய்.